வணக்கம் நண்பர்களே. எத்தனையோ மசூதிகளை போர் நடக்கக்கூடிய இந்த 83 நாட்கள்லையும் ரொம்ப அசால்ட்டாக மசூதிகள் மீது தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது. இஸ்ரேல் இராணுவம் தங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு தொழுகை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது அடிதடி நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் அவர்களுடைய உயிர்களை பழிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. ஜெருசலேம் அல் அக்ஸா அப்படிங்கிற அந்த மசூதி மெக்காவுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய அன்பர்களால் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மசூதி. எந்த இடத்த தொட்டால் பெரிய அளவிலான போர் பதற்றம் உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுமோ அந்த இடத்த தொடக்கூடாத இடத்து மேலே கை வச்சிருக்கு இஸ்ரேல் இராணுவம். அங்கே 50,000-60,000 இஸ்லாமிய சகோதரர்கள் ஃப்ரைடே மாஸ்க் அதுக்கு ஒன்று சேர்ந்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். அப்படி ஒன்று கூடும்போது அந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அலெக்சா மசூதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் மசூதிக்கு உள்ளேயும் சில இடங்களில் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய சில வாயுக்களையும் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய தண்ணீரையும் பீச்சி அடிச்சிருக்காங்க. இது சொல்கிறதுக்கு அந்த விஷுவலை பார்க்குறதுக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது. அதனால வந்து என்ன வார்த்தை அதற்கு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியலை. ஆக்சுவலி அது இவ்வளவு மோசமான ஒரு புத்தியுடையவங்க, குரூர புத்தி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் அந்த மாதிரியான வேலை செய்வாங்க. அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட் அங்கேருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே கூட அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த வேன் வந்து எப்படி நம்ம ஊரில் தண்ணி லாரி இருக்கும்ல, அந்த தண்ணி லாரியில் தண்ணி இருக்கும்ல, அதை வந்து ரோட்டில் வந்து செடிகளுக்கு தெளிச்சிட்டு போகும்போது எப்படி இருக்கும், அது மாதிரி இங்கே குப்பை கொட்டுற வண்டி இருக்குல்ல, அந்த குப்பை கொட்டுற வண்டிக்கு பின்னாடி போகும்போது எப்படி ஸ்மெல் அடிக்கும், அது மாதிரி அந்த ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய வண்டி மாஸ்க் சுற்றி ட்ராவல் ஆகுது, எல்லார் மேலேயும் அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய தண்ணியை தெளிச்சு விட்டு போகிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகைக்கு முன்னாடி வந்து தங்களுடைய அந்த உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. இவங்க அகைன் அண்ட் அகைன் அந்த மாதிரியான வேலையை செய்யும்போது அதை சகிச்சுக்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் சகிப்புத்தன்மையோட மறுபடியும் மாஸ்க்குள்ளே போயிட்டு முகம் கை காலை கழுவிட்டு அது என்ன தண்ணின்னே தெரில, அதை அவ்வளோ தூரம் மோசமாக சித்தரிக்கிறாங்க அல்ஜசீரா சைடில் இருந்து. அதே ரிப்போர்ட்டை நம்மளும் ஃபைல் பண்ணிடுவோம். இன்னொரு புறம் இப்படி கேவலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை குறி வச்சு ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் 501 சோல்ஜர்ஸை அவங்க மட்டுமே அட்டாக் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. செய்வனை வைக்க தெரிஞ்சவனுக்கு வேலை செய்ய தெரியாது, உழைக்க தெரிஞ்சவனுக்கு இன்னொருத்தவனை பற்றி புறம் பேச தெரியாது. ஆனால் இதை மட்டுமே தொழிலாக செய்யக்கூடிய புறம் பேசுகிறதையும் அடுத்தவனை போட்டு கொடுத்தும் காட்டி கொடுத்தும் வேறு சில வார்த்தைகளும் இருக்குது. அதற்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து துப்பாக்கி தூக்க திறன் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை, வெஸ்ட் பேங்கில் காசா ஸ்ட்ரிப்பில் தெற்கு காசாவில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கொன்று குவிச்சுட்டு இடிபாடுகளுக்கிடையில் 8,000 மேற்பட்டோருடைய உடல்களை தேடி தேடி எடுத்து புதைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வுகளாக பார்க்கப்படுது. இன்னொரு புறம் டமாஸ்கஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கடுத்து என்ன எத்தனை ஃப்ளைட் பறக்க போகுதோ தெரியல, அதையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்குறாங்க. லெபனான் எல்லையிலையும் சிரியா எல்லையிலையும் தொடர்ந்து இஸ்ரேல் சைட்லேயும் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது. ஹிஸ்புல்லா சைடில் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா ஈராக் சைடில் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்குது. ஈரான் பக்கத்தில் இருந்து ஹவுதிகளுக்கு ஆதரவான சப்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு பிராந்திய போராக மாறுவதற்கான சூழல் இப்போதைக்கு நிலவுதுங்கிறது தான் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட் மூலமா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். 4 மொசாட்டு வீரர்களை ஈரானில் கண்டறிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல. சத்தமே இல்லாமல் அவங்கள கொலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் மிசா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது, 240 பாலஸ்தீனியர்கள் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி மனதை உருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொடர்ந்து அப்பாவிகளிடத்தில் ஆயுதங்கள் இல்லாத மக்களிடத்தில் மட்டும்தான் தங்களுடைய திறமையை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தினர்.
இன்னொரு புறம் என்னென்னா, ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலை வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்பா தம்பி, நீ தப்பான ரூட்டில் போயிட்டுருக்க, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ தேவையில்லாமல் என் ரூட்டில் வராதங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்குது இஸ்ரேல் இராணுவம். பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்குது ஹிஸ்புல்லாங்கிறதோட இந்த இடத்த முடிச்சுக்கலாம். இன்னொரு புறம் என்னென்னா, இதுவரைக்கும் 40% பாலஸ்தீன மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வேணால் 25,000-30,000 இருக்கலாம், ஆனால் 40% அப்படிங்கிறது மரணத்தை தழுவக்கூடிய நிலையில் இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கொடிய நோய்களும் கொள்ளை நோய்களும் அங்கே வாட்டி கொண்டு இருக்கிறது. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் மக்கள் செத்து போயிட்டுருக்காங்க. எய்டை தடுத்து நிறுத்த சொல்லுது இஸ்ரேல் இராணுவம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறக்கமே இல்லாமல் அரக்கத்தனமான ஒரு தாக்குதல் தொடர்ந்து ஒப்பாரி வைக்கக்கூடிய சத்தம்ங்கிறது பாலஸ்தீனத்தில் இருந்து நம்முடைய காதுகளில் நித்தம் நித்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. உங்கள் காதில் அது கேட்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு புறம் என்னென்னா, வார் கேபினட் மீட்டிங் இஸ்ரேலில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தொடர்ந்து காசு கொடு காசு கொடுன்னு யுஎஸ்னுடைய அதிபராக இருக்கக்கூடிய பைடனை போட்டு நச்சரிக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, அந்த இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் நெதன்யாகுவை பதவி விலக சொல்கிறாங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் நெதன்யாகுவை பதவி விலக சொல்கிறாங்க. புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய அடிமை யாருன்னு தெரியல, ரொம்ப ஆர்வமாக இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்க இன்னொரு புறம் என்னென்னா, ஒசாமா ஹம்டன் அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீ போற நிறுத்தலை அப்படின்னா காசாவுக்குள்ளே உன்னுடைய அட்டாக்கை நிறுத்துகிற வரைக்கும் தற்காலிக இடைநிறுத்தத்துக்கு கூட நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அமாசனுடைய செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ந்து செய்திகளை பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒசாமா ஹம்டனுடைய ஸ்பீச் மூலியமாக தெளிவாக தெரியுது. ஹவுதி அட்டாக்கு பாலஸ்டிக் மிசைல்ஸ், தொடர்ந்து ஹவுதிகள் ஏமனில் இருந்து தங்களுடைய அட்டாக்கை தொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது யுஎஸ்க்கு பெரிய அளவிலான நெருக்கடி. ரெட்சியில் வந்து 18 கப்பல்கள் சுற்றி இருந்தால் கூட அவங்க மீது போர் தொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த நபர்களாக ஹவுதிகள் இருக்கிறத பார்த்து உலக நாடுகள் ஆச்சரியப்படுது. நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய 12 நாடுகள் தங்களுடைய போர்க்கப்பல்களை செங்கடலை நோக்கி செலுத்திட்டாங்க. ஆயினாலும் கூட ஹவுதிக்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. பாலஸ்டிக் மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் ரொம்ப யூஎஸ்ஐயே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதுக்கு ஈரான் பேக்கப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதற்கான ப்ரூஃப் கிடைக்காததுனால யுஎஸ்ஆல் இது ஒன்றுமே செய்ய முடியலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் என்னென்னா, ஆக்சிஸ் AXIOS அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டை, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது என்னென்னா, பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு இஸ்ரேல் சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய பணம், அதாவது அவங்க அந்த இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த டாக்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, அந்த அமௌண்ட்டை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற குவஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவஸ்டின்ஸ் வந்து யாரும் பதில் சொல்ல முடியல. ஸோ பிஏக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். இதற்கு இஸ்ரேல் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த டாக்ஸை வந்து கொடுக்க முடியாது, அப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யுஎஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் வந்தது, நான் பதவியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வந்து பைடனும் நெதன்யாகவும் டைரெக்டாக ஃபோனில் வந்து பேசிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து இந்த ஏன் வந்து அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸை உங்களுக்கு கொடுக்க முடியும், ஏன்னா கடல் எல்லைங்கிறது ரெண்டு பேருக்குமே இடையில நடுவில் மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் வருது. அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் குறிப்பிட்ட எல்லை வரைக்குமே வந்து இந்த அதுக்குள்ளே ஒரு பைப்லைன் போட்டாலும் சரி, அதுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் நடந்தாலும் சரி, அவங்க பணம் வந்து கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பணத்தை ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன் அத்தாரிட்டி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நாட்டாமையாக இருக்கக்கூடிய யுஎஸ் வந்து இந்த ரிலேட்டடாக உள்ள என்றாயி நெதன்யாகுவை கண்டித்ததாக சொல்லப்படுது. ஐயா நீ கொடுத்தா தானே நான் இங்கே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இது இன்றைக்கு தேதிக்கு ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பிஏ அப்படிங்கிறத பாலஸ்தீன் அத்தாரிட்டியை சேர்ந்த அதிபர் அவங்களும் டைரெக்டாக யுஎஸோட வந்து கனெக்ஷனில் இருக்காங்கங்கிறது இது மூலயமா தெளிவாக தெரியுது. அமெரிக்கன் உமன் 70 சேர்ந்தான், அவங்க ஹமாஸால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த 70 முதியவங்க இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்னால அப்படின்னு ஹமாஸ் சைட்லேருந்து ரிப்ளை வந்திருக்கு.
ஏற்கனவே ஹமாஸுடைய பாதுகாப்பில் இருந்த அந்த பிணை கைதி அவருடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க. மனைவிக்கே 70 வயசுனா கணவருக்கு எத்தனை வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது 3 மாத காலம் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கினது. இன்ன வரைக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் இன்னும் முடிஞ்சு பாடில்லை. அப்போ எவ்வளவு காலம் பிணைக்கைதிகளை பாதுகாக்கிறது? 70 வயதை தாண்டியவர்கள்லாம் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலினால் சுரங்கத்துக்குள்ளே பாதுகாப்பாக வைக்கப்பட்டாலும், காசு கொடுத்தாலும், அவங்களுக்கு உணவு கொடுத்தாலும், தண்ணி கிடைச்சாலும், அவங்களால அந்த மன இறுக்கத்தினாலேயே நிறையா பேர் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை இஸ்ரேல் கவர்மெண்ட்டு கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தொடர்ந்து போர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கூலிப்படைகளை ஏவி காசா மக்களை கொன்று குவித்து வருகிறது இஸ்ரேலுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு உண்மை. ஸோ பிணைக்கைதிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இஸ்ரேலுக்கு கிடையாதுங்கிறது ஹமாஸ் சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, இன்ஜஸ்டிஸ் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரஷ்யன் கவர்மெண்ட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா பாலஸ்தீனத்தின் மீது நீங்கள் நடத்தக்கூடியதே ஒரு நேர்மையற்ற, மனிதாபிமானமற்ற, அது மட்டும் கிடையாது ஒரு கொஞ்சம் கூட நீதியற்ற ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஷ்யாவில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து எலெக்ஷன்லாம் கிடையாது. அதாவது ரஷ்யாவினுடைய நிரந்தர அதிபராக 2035 வரைக்கும் இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் தான். இப்போதைக்கு வந்து இந்தியாவில் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் நடந்தாலும், அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்தாலும் புதிதாக வரக்கூடிய நபர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் 2035 வரைக்கும் ரஷ்யாவினுடைய அதிபர் நான் தான் அப்படின்னு அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்லேயே சில மாற்றங்கள் செஞ்சவர் தான் ரஷ்ய அதிபர் புடின். அவர் பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத உலக நாடுகள் கேட்கும், உலகத்தினுடைய தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அப்படி இருக்கும்போது இவர் பேசியிருக்கக்கூடிய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான வார்த்தைகளாக பார்க்கப்படுது. அபு உபைடா, இவர் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், அவர் பேசியிருக்கக்கூடிய மெசேஜுங்கிறது டெலகிராம் மூலிமா ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபு உபைடாவினோட ஸ்பீச் வந்து கேட்க முடிஞ்சது. காசா தாக்குதல் நிற்கும் வரை போர் நிறுத்தப்படாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் கிடையாது, 3 இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்ஸ் வந்து காசா ஏரியாவில் சுற்றிக்கிட்டே இருக்குது, அதை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஹவுதியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது நிற்காமல் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அபு உபைடா ஸ்பீச் கொடுத்த அடுத்த 2 நாட்களுமே காசாவில் இஸ்ரேலுடைய ஓட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி அடுத்த 2 நாட்கள் தீயாக இருக்கும். ஏன்னா அல்அக்ஸா மசூதி மீதும், மசூதியை சுற்றி இருக்கக்கூடிய தொழுகையை நடத்தக்கூடிய நபர்கள் மீதும் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த வாயுக்களையும் தண்ணீரையும் தெளிச்சிருக்காங்க. இதுவும் அவங்கள கோபப்படுத்தும். ஸோ நிச்சயமாக அடுத்த 2 நாட்கள் தீயாக இருக்க போகிறது. நாளை முதல் நமது பழைய பணிகளை பழைய மாதிரியான க்ரீன் ஸ்க்ரீன் மேட்டோட சிறப்பாக வீடியோக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அடுத்ததாக வேர்ல்டு லெவலில் 18% ஜிஎஸ்டி எக்கனாமிக்கல் வந்து டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அது காரணம் செங்கடல் ஏரியாவில் ஹவுதிக்கள் நடத்தக்கூடிய போரும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உலகத்தினுடைய பொருளாதாரமே இந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர்னால் டவுன் ஆகிருக்குங்கிறதையும் உன்னிப்பாக உலக நாடுகள் கவனித்து வருது. இதற்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா மீது குற்றம் சுமத்தி வருகிறது. ஸோ அடுத்த கட்ட நகர்வு எப்படி போக போகுதுங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.